ஆர்க் பற்றின இன்னொரு வீடியோட நான் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம 11 கிரிஃபின் ஒரே மாதிரி பொறிச்சா மியூட்டேஷன் வருமா வராதான்றதான் நாங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பண்ணோம். 11 எக்ஸ் போட்டாலே வருது மியூட்டேஷனு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் ஒன்றே ஒன்று தான் வந்துச்சு, அதுவும் ரொம்ப ரேராக தான் வந்துச்சு. ஒரே ஒரு கலர் மட்டும்தான் வந்துச்சு மியூட்டேஷன், மற்றபடி வேறு எந்த மியூட்டேஷனும் வரல. எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி, அதோட பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. பட் நல்லா இருந்துச்சு, நல்லா கோல்டன் கலர் முட்டை. 11 எக்ஸு, ஆனால் ஒரே ஒரு மியூட்டேஷன் மட்டும்தான். அட்மின்ஸ் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, இன்னும் ஒன்றே ஒன்று வந்திருக்கேன்ட்டு. பட் பரவாயில்ல, அந்த ஒன்றாச்சும் வந்துச்சு, அதுவும் வராமல் போயிருந்தா அவ்வளோதான். நான் இந்த மாதிரி சுற்றி நிற்க வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கான், ஏன்னா அதோடய பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தால் தான் கிரிஃபின் எக்கு அது அந்த குட்டி கிரிஃபின்னு சாப்பிடவே ஆரம்பிக்குமா வளர்ந்ததுக்கப்புறம். அதனால் சுற்றி நிற்க வச்சுருக்கணும், இல்லாட்டி குட்டி கிரிஃபின் சாப்பிடாதான் சாப்பாடு. அதையும் அவங்க சொன்னாங்க, நான் தான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முட்டை பறிக்கிறதுக்கு எப்படியோ ஒரு 10 நிமிஷம் மேலே ஆச்சு கேஸ், இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆக்சுவலாக கிரிஃபின் வளர்கிறதுக்கு எப்படியோ ஒரு 4-5 நாள் ஆகுமா. அதையும் சொன்னாங்க, இந்த குட்டிலாம் இன்னும் கூட குட்டியாக தான் இருக்குது, வளர்ந்ததுக்கப்புறம் வேணால் நான் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த அளவுக்கு டைம் எடுத்து இதை பொறிக்க வைக்கணுன்ற அவசியம் நமக்கு வேணாம் கைஸ். நம்ம வேணும்னா போய் பிடிச்சிக்கலாம், அது கூட எப்படியோ ஒரு 1 hour 2 hour தான் ஆகும். இதுக்கு வளர்த்துக்கிறதுக்கு ஒரு 4 நாளாம். இதை வேறு சாப்பாடு காலியாகவங்கெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கணுமா, அதோடய அம்மா கூட இருந்தால் தான் அது சாப்பிடுமா. பார்த்துங்க, கிரிஃபின் மட்டும் இப்படி தான், எந்த அனிமலும் இந்த மாதிரி இருக்காது, கிரிஃபின் மட்டும்தான் இந்த மாதிரியாம். பார்த்துங்க அப்போ எந்த அளவுக்கு அது ஸ்பெஷல்னு கிரிஃபின். அதையும் இவங்க வளர்க்குறாங்க மியூட்டேஷனுக்காக, கலர் கிடைக்கணுன்றதுக்காக. எல்லாத்தையும் செக் பண்ணும், எல்லா குட்டிங்களும் வந்துச்சு, எல்லாமே ஒரே மாதிரி வந்துச்சு. வருத்தத்துலேயே இருந்தோம், கடைசியாக ஒரு 3 முட்டையோ 4 முட்டையோ தான் கைஸ். அந்த 3-4 முட்டையில் தான் ஒன்றே ஒன்று இந்த இஸ் ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பியாக இருந்தோம் அன்றைக்கான இது ஹாப்பியாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறங்க இந்த கலர் தான், இந்த ஒரு கலர் வந்ததுக்கு 11 முட்டை வச்சு பண்ணதுக்கு இந்த ஒரு கலர் மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிது. அந்தளவுக்கு பாடாக படுத்துச்சு. ஆனால் இது இன்னும் வளராமல் தான் இருக்குது, இது வளர்ந்ததுக்கப்புறம் வேணால் நான் ஒரு வீடியோ மாதிரி போடுறேன், சொன்னேன்ல. ஓகே, அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் கிபிள் சீரியஸ்லாம், மறக்காமல் பார்த்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். அடுத்த 2 எக்லையாச்சும் ஏதாச்சும் கலர் கிடைக்குன்னு பார்த்தா கலரே கிடைக்கல, அந்த ஒரு கலர் இது மட்டும்தான். ஆனால் எனக்கு இந்த ஒயிட்டு தான் நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், இந்த 2 கலர் தான் கிடைச்சிது. சரி, இந்த வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சால் லைக்கும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். சரி, ஓகே, டாட்டா, பை பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.